ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ அனதர் வித் மை ஸ்மார்ட் ஃபோன். இதை வேறு மாதிரி சொல்லணும்னா உட்காரவே முடியலையா, உனக்கு 9 பொண்டாட்டி கேட்க தான். ஏற்கனவே நம்ம 2 எபிசோட் அப்லோட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு இந்த 2 எபிசோட் அப்லோட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நடந்த ஒரு இடத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பையன்கிட்ட, என்னை மன்னிச்சிரு தம்பி, வாழ வேண்டிய வயசில் உன சாக அடிச்சிட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்துட்டு. உன்னோட பேர் என்ன? என்னோடய ஃபுல் நேம் மோசிட்டு சூக்கிட்டோயா. எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரியே இருக்குது. எனக்கு 15 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்னால் திருப்பி ஒன்று அனுப்ப முடியும். அப்படி அனுப்பினா இருக்கிற மக்கள்லாம் நீ எப்படி உயிரோடு வந்தேன்னு சந்தேகப்படுவானுங்க. நான் உன்னோட இன்னொரு லைஃப்பை வேற உலகத்துக்கு மாற்றி தர போகிறேன். புரிஞ்சிச்சா? எனக்கு புரிஞ்சிச்சு. ரொம்ப நல்ல பையனாக இருக்கீங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், உன் உலகத்தில் உள்ளதை உன்னோட புது உலகத்துக்கு கொண்டு போகலாம். எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாமா? எது வேணாலும். அப்படின்னா நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். இது என்னோட ஸ்மார்ட் ஃபோன் தானே, அப்படியே இதோட சார்ஜரையும் சேர்த்து அனுப்பி விட்டுருங்க. அவசியமே கிடையாது, நீ ரீசார்ஜ் பண்ண போகிறது மேஜிக்கை வச்சு தான். என்னது மேஜிக்கா? உனக்கு மேஜிக் பிடிக்கும்ல, அதனால தான் உனக்கு மேஜிக்கில் இருக்கிற உலகமாக அனுப்ப போகிறேன். அப்படின்னா ஃபோன் பேச முடியுமா? அது மட்டும் ரொம்ப கஷ்டம், அது மற்றபடி நீ மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் கதையாக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களுக்கு ஒன்று தோணும், அது இப்பயும் எனக்கு மைண்ட் வாஷில் கேட்குது. அது என்னன்னா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு மரத்தடியில இருக்கான். இதுதான் அவனோட புது வீடா, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த ரோட்டு வழியா போனா மக்கள் இருக்கிறத பாக்கலாம் நினைக்கிறேன். திடீர்னு போன் அடிக்குது. போன் அடிச்சு அட்டன் பண்ணா, நான் தான், நீங்களா? நான் வேற பயந்துட்டேன், உனக்காக மேப்பு கூட அப்படியே மாத்திட்டேன், செக் பண்ணி பாரு. ரொம்ப நன்றி, இதுதான் பெரிய ஹெல்ப்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம எப்போ வேணா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. கடவுளே என்கிட்ட பேசுனான்னு சொன்னால் யாராச்சும் நம்புவானுங்களா? கண்டிப்பாக மாட்டானுங்க. ஒரு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தால் அந்த சிட்டியை போயிடலாம். நமக்கு அங்கே போனது சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மள்கிட்ட காசு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி போயிட்டு இருந்த குதிரை வண்டியிலேருந்து ஒரு கீழே இருங்க. தம்பி தம்பி, நீ என்னோட கடைக்கு வரணும், நீ எந்த ட்ரெஸ் வேணால் எடுத்துக்க, உனக்காக நான் காசு கொடுத்துக்கிறேன். ஒரு சிட்டியை விட்டுட்டு வந்தார். அவர் ஒரு கடைக்கு முன்னாடி நிறுத்துறாரு. இது துணி கிடையாச்சே, சரி உள்ளே போவோம், திரும்பி வந்துட்டீங்களா சார்? ஆமாம். அந்த தம்பிக்கு ஆசைப்படுற ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்து கொடுங்க. இவ்வளோ நல்லா பேசுகிறாருன்னா இவர் தான் கடையோட ஓனர். ட்ரெஸ் மாத்திரை எடுத்துல, தம்பி உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ட்ரெஸ் வேணால் எடுத்துக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கொஞ்சமாக காசும் கொடுத்துக்கிறாரு. எனக்கு இப்போதைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், எங்கே போகலான்னு சொல்லுங்க. அப்படி நீ டவுனுக்குள்ளே உள்ள போனீங்கன்னு வச்சுக்க, சில்வர் மூன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதில் நீ தங்கிக்கலாம். சில்வர் மூன் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, போயிடலாம். ஆமா, ஹீரோ போட்டிருந்த ட்ரெஸ் என்னாச்சு? அதை காமிக்கிறாரு. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்குது. எங்கே குரல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது ஒரு சந்துக்குள்ள ஒரு 2 பொண்ணுகிட்ட அவர் 2 பேர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, வேற பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீ நல்லா தான் இதை ரெடி பண்ணியிருக்க, இந்த காசு வாங்கிக்க. இதுக்கு என்னது ஒரே ஒரு சில்வர் காயினா? இது செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம் தெரியுமா? அக்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கா, உன்னோட காசு எனக்கு தேவையில்லை, அது திருப்பி என்கிட்டயே கொடு. வாங்கியாச்சுன்னா திருப்பி கொடுக்குற பழக்கமே கிடையாது. எஸ்கியூஸ் மீ, ஏ யாரா நீ, எதுக்கு இங்கே வந்த? நான் வந்து பேச வந்தது அவங்களோட, சரியா? நீங்கள் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொடுக்க இந்த பொருளை நான் 1 கோல்டு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஓகே. ஹீரோ கீழே இருந்த கல் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சிடுறான். என்ன காரியம் பண்ணிட்டேன், இப்போ இது என்னோட ப்ராப்பர்ட்டி. ஹீரோவை கத்தி எடுத்து குத்தவர அப்படியே ஃபாஸ்ட்டில் காடி என்ன பண்ணியிருக்காருன்னா, உனக்கு மேஜிக் பவர் கொடுக்குறேன், உன்னோட பவர்லாம் நான் பூஸ்டப் பண்ணி விடுறேன். ஹீரோ ஒரு ஆளை அடித்து மட்டையாக்கிடுறான். அந்த பொண்ணும் ஒரு ஆளை மட்டையாக்கிடுது. ஹீரோ, இந்த வாங்கிக்கிங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது உடச்சிட்டேனே, அதுக்காக வச்சு வாங்கிக்கிங்க. காசை வாங்கிக்கிட்டு எங்களை காப்பாற்றினதுக்கு நன்றி. என்னோடய பேர் ஸ்லீன் சில்வலஸ்கா, என்னோடய தங்கச்சி பேர் லீன் சில்வலஸ்கா. அவளோட தங்கச்சி என்னன்னா, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் சார், ஃபஸ்ட் எபிசோடுனால அவங்க பேர் எனக்கு வாயில் நுழையலை, அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி பேர் மாற்றிக்கலாம். என்னோடய பேர் மோசி சூக்கிட்டோய்யா. மோசி டூக்கிட்டோய்யா, இவ்வளோ பெரிய நேமா? இல்லை, இது என்னோடய ஃபேமிலி நேம், அதனால தான். ஏன்னா நீங்கள் டோயானே சொல்லி கூப்பிடலாம். நீ வந்து பேரை பின்னாடி இருந்து சொல்கிற, அப்படின்னா நீ ஒரு ஈஷியன். நீ எதுக்கு இங்கே வந்துருக்கலாம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு நான் சில்வர் மூனில் தான் தங்க போகிறேன். சில்வர் மூன், நாங்கள் கூட அங்கே தான் தங்கியிருக்கோம். என்ன? அதுக்கப்புறம் சில்வர் மூனில் காமிக்கிறேன். நீங்கள் 1 மாதத்துக்கு எனக்கு ரூம் புக்கிங் பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக. செக்கிங்லாம் முடிச்சிட்டியா? ஆ, முடிச்சிட்டேன். சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. இவர் உங்களோட ஃப்ரெண்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் அவரை கண்டுபிடிச்சோம். முன்னாடியே பையனை பார்த்துட்டியா? இப்படி சொன்னோடனே கண்ணம் சவக்க ஆரம்பிச்சிருது. அப்படிலாம் கிடையாது, உக்காந்து பேசலாமா? வேலை இல்லை, அதனால் ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஒரு கில்டு ஆரம்பித்து அதுலேருந்து நம்ம சம்பாதிச்சிக்கலாம். கில்டா? கேட்குறேனே தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்கள் கில்டில் சேர்ந்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம், நாளைக்கு மறக்காமல் வந்துரு. ஓகேவா? ஆ, ரொம்ப நன்றி.
அதுக்கப்புறம் ராத்திரி மொபைல் ஃபோனை பார்த்துட்டு மொத நாள் இப்படி நடந்துருச்சு, அடுத்த நாள் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்கிடறான். அடுத்த நாள் அதுக்கப்புறம் ஹீரோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்கு, ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சொல்கிறப்ப நம்ம அக்கா என்ன சொல்கிறான்னா, இது கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நல்ல ப்ரைஸ் போட்டிருக்காங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம் டோயா, உன் சைடில் என்ன பார்த்து வச்சிருக்க, உன்னை சொல்லணும்னா எனக்கு இதில் எதுவுமே எனக்கு தெரியலை. என்னது உனக்கு எதுவுமே படிக்க தெரியலையா? ஆமாம், இந்த மிஷினை முடிச்சா நமக்கு 18 காப்பர் கொடுப்பாங்க, நல்ல ப்ரைஸ் தான். ஆளுக்கு ஆறு காப்பர்னு பிரிச்சுக்கிறான். எதுக்கு இதை பார்த்துருக்கோன்னா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ஏன்னா நீ அங்கேயே அவ்வளோ பெரிய ஆளையே அடித்து போட்டிருக்க, அதனால நான் இதை கொண்டு போய் அஃபிஷியல்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ என்ன பிரச்சனை, எனக்கு ஏதாச்சும் வெப்பன்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். என்ன வெப்பன்ஸ் இல்லையா? எப்படியே கையில் இருக்கிற காசை போட்டு பொருள் வாங்கியாச்சு. உன்னோட வெப்பனை கம்மி, அதை வச்சு நீ எப்படி ஃபைட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏஷியன் ஸ்வாடாச்சு, சரிவா வேட்டையாட போகலாம். அதுக்கப்புறம் ஓனாய் கூட்டத்துக்கு நடுவில் மூணு பேரும் வெறித்தனமாக வேட்டையாடுறாங்க. அவளோட தங்கச்சி என்னன்னா நெருப்பு பயிரை கொண்டு வந்து ஈஸி அந்த ஓனாயை எரிச்சிடுறா. ஹீரோ பார்த்துட்டு, நீ ஒரு மேஜிக் யூஸரா? அஞ்சுதான் கொண்டு இருக்கோம், நமக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும். அஞ்சு உல்ஃபோட கொம்பு கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரிவார்டா? இருங்க, உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததுவே, இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு மிஷின், அதனால தான். அப்படின்னா இது உங்கள் கில்டுகளில் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க அது என்ன பின்னாடி ஒளிவட்டம் வருது, உங்களோட ஃபஸ்ட்டு மிஷின் ரிவார்டாக 18 காப்பர் காயின். அதுக்கப்புறம் சில்வர் போன்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன்டோயா, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீனும் நல்லா சண்டை போட்டு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எங்கள் அக்கா யாரையும் இந்த மாதிரி புகழ்ந்து பேசுனதே கிடையாது. நீ ரொம்ப லக்கி தெரியுமா? பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு ஒன்று சொல்லித்தர முடியுமா? அவள் சொல்லி கொடுக்கறதுனா என் தங்கச்சி நல்லா சொல்லி கொடுப்பா. அவள் புத்திசாலி இல்லைன்னு தான் சொல்லுவா, ஆனால் அதை நம்பாத. இப்படிலாம் சொல்லாத, எனக்கே வெக்கமாக இருக்குது. சரி உனக்கு நான் சொல்லித்தரேன். என்ன சொல்லி வேணும்? அது வந்து எனக்கு மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரியா? இந்த மாதிரி மேஜிக்லாம் ஆட்டிடியூடை வச்சு தான் வருவோம். ஆட்டிடியூடா? சில டைப் ஆஃப் மேஜிக்லாம் ரொம்ப கஷ்டமானது, அதுலேயும் சில மேஜிக்லாம் அவங்க கூடயே பிறந்து வரணும். பரவாயில்ல, ஒரு ஏற வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. யார் அவர்? அவர் கொஞ்சம் முக்கியமான ஆள் தான், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் தங்கச்சி அவள்கிட்ட இருக்கிற 7 ஸ்டோனை எடுத்து வைக்கிறா. இது ஒரு ஸ்பெல் ஸ்டோன், மேஜிக் இருந்துச்சுன்னா இது காட்டி கொடுத்துரும். நான் உன்னை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். தண்ணீரே வா, இது வந்து ஆக்டிவ் மேஜிக். அதே இதை நான் வாங்கி பண்ணனா கண்டிப்பாக வராது. நாங்கள் 2 இருக்கலாம், ஆனால் மேஜிக்கல் பவர் வந்து அவங்களோட வர்றது தான். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தண்ணீரே வா. தண்ணி பிச்சுக்கிட்டு வந்தோன்னே என்னது இது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குதுங்க. மொத்தமாக எத்தனை ஸ்டோன் இருக்கு? 7 இருக்கு. இது கொஞ்சம் வெளில வச்சு பண்ணலாமே. அதுக்கப்புறம் வெளில ஹீரோ ஒன்று ஒன்றா சொல்ல இதுங்க ஆச்சரியமாக பார்க்குதுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? யாரா நீ? எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற? நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ 6 யூஸ் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். நானே 3 தான் யூஸ் பண்ணுவேன், அதுவே ரொம்ப ரேரு தெரியுமா? நீ வந்து 6 தான் யூஸ் பண்ணுற, நம்பவே முடியல தெரியுமா? அது என்ன வெள்ளை கலரில் இருக்குது? அது நோ மேஜிக் சொல்லுவோம். அது மற்ற மேஜிக் மாதிரி கிடையாது, ஒரு வித்தியாசமானது. அந்த பவரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு பூஸ்டப் பவர் இருக்கும். நீ கூட நல்லா சண்டை போட்டியில், உனக்கு இருக்கலாம்னு டவுட்டாக இருக்குது. நீ வேணால் யூஸ் பண்ணி பாரு, வேணால் நீ கேட்டுன்னு சொல்லி பாரு வருதானு. அது ரொம்ப ரேரானது. அப்படியா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். கேட்டுன்னு சொல்லி பாரு. கேட், இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒர்க்காகுதா? ஆமாம். ஹீரோ தலையை விட்டு, செம அழகாக இருக்குது. அப்படியே நான் வரேன். ஆமாம், இது நம்ம நேற்று சண்டை போட்ட இடமாச்சே. உண்மையில் அந்த கேட் ஸ்பீலோட பவர் என்னென்னா, நம்ம மைண்டில் எந்த இடம் நான் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவோம். இதெல்லாம் ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு 7 தீங்கு யூஸ் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். நீ எல்லா மேஜிக்கும் யூஸ் பண்ணுற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யா இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நம்புவோமா? கண்டிப்பாக நம்பாது. நடுவில் வந்ததுக்கு மன்னிச்சுங்க. இவள் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். இவளோட ரெஸ்டாரண்ட்டில் ஏதாச்சும் புதுசாக ரெசிபி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. டோயா உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நீங்கள் புதுசாக ரெசிபி சொன்னீங்கன்னா என் கடை வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஸ்மார்ட் ஃபோனில் ஐஸ்கிரீம் சர்ச் பண்ணி பார்க்குறான். இது என்னது? இது ஒரு மேஜிக்கல் ஐட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ரெசிபிலாம் ரெடி பண்ணிட்டு, லீன் ஐஸ் ரெடி பண்ண முடியுமானால? கண்டிப்பாக முடியும். இது வாட்டர் மேஜிக்கில் ஒன்று தான், அதனால் முடியும். அடுத்தது என்ன பண்ணணும்? இது கொஞ்சம் பண்ணாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லின்னு என்னென்னா, கொஞ்சமாக கேட்டாமா அதிகமாக கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டு எல்லோரும் வாயை எடுத்து வைக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. இதை தான் எதிர்பார்த்தேன். இதை வச்சு என் கடையை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீ கையில் வச்சுக்கிற பொருளை பற்றி சொல்லு.
அது சீக்ரெட். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு வேணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை, யூ சி யூ, டேக் கேர், பை.